அனைவருக்கும் வணக்கம். நான் சுப்ராஜ். இதுபடியில் வந்து நம்ம எதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஆர்ஓ வாட்டர் சிஸ்டம் வந்து நம்ம குடிக்கிறது சேஃபாக சேஃப் இல்லையா, ஸோ அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான லெந்தியான ஒரு வீடியோ இதுக்கான வந்து நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க எப்படி பாருங்கள், ஷார்ட்டஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ ஆர்ஓ வாட்டர், ஆர்ஓ வாட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக கிரவுண்ட் வாட்டராக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு ஆற்று தண்ணியாக இருக்கட்டும், ஒரு கிணத்து தண்ணியாக இருக்கட்டும், குடிக்கும்போது அது கண்ணுக்கு தண்ணியாக வயசு பேட்சியாக இருக்கும். ஸோ ஆர்ஓ வாட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வைரஸ் பேக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த வைரஸ் பேக்டீரியா வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ அப்போ ரிமூவ் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பேக்டீரியா வைரஸ் இல்லாத ஒரு வாட்டர் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய விஷயங்கள், உங்கள் நோய் எல்லாமே வர்றதுக்கு காரணம் அந்த வைரஸ் வைரஸ் பேக்டீரியா தான். ஸோ அது வந்து உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் மூலியமாக உங்களுக்கு வர்றதை வந்து குடிக்கிற தண்ணி மூலியமாக வர்றதை அவாய்ட் பண்ணணும். ஆர்ஓ வாட்டர் இஸ் ரெக்கவர்ட். ஸோ ஒரு திங் ஓகே, ஒரு விஷயம் வந்து இந்த வைரஸ் பேக்டீரியா ரிமூவ் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பிடிஎஸ் பிடிஎஸ் அண்ட் டிஎஸ் பிடிஎஸ் அண்ட் டிஎஸ் இதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வருமா, ரெக்கமெண்டேஷன் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த லெவலுக்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த லெவலுக்குள்ள இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல கிடைக்கிறது அப்படின்னா டெஃபினட்டாக கிடைக்கிறது இல்லை. ஏன் கிடைக்கிறதுனா, டிடிஎஸ் அந்த கோர் அந்த மெம்பரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த ஆர்ஓ பியூரிஃபையர், ஆர்ஓ பியூரிஃபையர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்க்குள்ள இருக்க நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி பெருக்குள்ள மெம்பரன் இருக்கும். இந்த கோர் சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அது வந்து நேச்சுரலாக நம்மளுடைய தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் அந்த சால்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் சால்ட் இது ரிமூவ் பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கிறது எல்லாமே வாட்டர் தான். ஸோ அந்த வாட்டரில் வந்து அந்த மினரல்ஸ் தேவையான நம்மளுக்கு உடலுக்கு தேவையான மினரல்ஸ் வந்து கிடைக்காததால் நம்மளுடைய சிஸ்டம் வந்து கொஞ்சம் அது ஒரு ப்ராப்ளம்னே நம்ம சொல்லலாம். ஸோ அஃப்கோர்ஸ் அது வந்து நம்மளுடைய குடிக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் நம்மளுடைய உணவு வகைகள் நிறைய நம்ம சாப்பிட்றோம்ல அது மூலயமா நம்மளுக்கு இந்த மினரல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடுது. ஸோ வந்தாலும் பொதுவாக நிறைய மக்கள் நம்மளை வந்து காசு கொடுத்து ஒரு பழங்களோ இல்லை பாலோ நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் நம்மளால் வாங்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி தான் வந்து ஒரு மெயின் சோர்ஸ். அப்படிப்பட்ட மக்களுக்கு இப்போ ஆர்ஓ சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஆர்ஓ சிஸ்டத்தில் மினரல் கிடைக்கும். ஸோ அவங்க தண்ணி தான் அதிகமாக நிறைய பிடிக்காங்க, நம்ம மினரல்ஸ் இல்லைனா அவங்களுக்கு அவங்க உடல்நலத்துக்கு ரொம்ப கெடுதல் தானே. ஸோ அப்போ ஆர்ஓ வாட்டர் வந்து குடிக்கலாம், குடித்தா என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வைரஸ் பேக்டீரியா இல்லாத வாட்டர் வந்துடும். பட் ஆனால் டிஎஸ் பிஹெச் லெவல் வந்து ப்ராப்பராக கொடுக்குறாங்களா இல்லையன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்ட் ரெஃபர் பண்ணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 500 இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க, மினிமம் 500 பிபிஎம் குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. லிமிட் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 150 கீழே இருக்கிற வாட்டர் தயவு செய்து வந்து குடிக்கக்கூடாது தான். ஆனால் இப்போ ஆர்ஓ வாட்டரில் வரது எல்லாமே 50-40 டேஸ்ட் நல்லா இருக்குன்றாங்க. 50-40 பிபிஎம் நீங்கள் போய் செக் பண்ணி அப்படின்னா டிஎஸ் லெவல் வந்து 40-50 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாட்டரோடைய இன்புட்டில் வந்து என்ன இருக்கோ அதுக்கு தான் அவுட்புட் வரும். ஸோ அப்போ ஆர்ஓ போகாமல் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இல்லை நானோ ஃபில்ட்ரேஷன் நானோ ஃபில்ட்ரேஷன் 20-40-60-80 இருக்குது, NF 60-20-40-80 இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு இது போட்டால் கரெக்டாக நான் சொல்கிற லிமிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து வாட்டர் பியூரிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ட்ரிங்கிங் வாட்டரை வந்து வைரஸ் பேக்டீரியாவும் ரிமூவ் பண்ணிக்கலாம், பிடிஎஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிட்டு சேஃபஸ்ட் வாட்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஆர்ஓ சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லிமிட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட் சிஸ்டம் இருக்குது அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க சரிங்களா. சார் இல்லை சார் நான் ஆர்ஓ வாட்டரை நான் ஆர்ஓ சிஸ்டமே நான் வாங்கலை, யூவி எம்எஃப் எதுவுமே எனக்கு வாங்க பிடிக்கல, வாட்டர் ப்ரூஃப் எதுவுமே வாங்க பிடிக்கலன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக ஒரு விஷயம் பண்ணலாம், என்னென்னா பழைய காலத்து முறை தான். ஸோ வாட்டர் வந்து நல்லா ஹீட் பண்ணுங்கள், ஹீட் பண்ணிங்கன்னா வைரஸ் அண்ட் பேக்டீரியாலாம் வந்து கில் ஆகிடும், ஐ மீன் செத்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் நல்லா வந்து வடிகட்டி நார்மல் வாட்டர் ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு தனியாக நிறைய மார்க்கெட்டில் நிறையா வந்து விற்கிது. ஸோ அதில் நீங்கள் ஊற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் குடிக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வைரஸ் பேக்டீரியா வந்து ஹீட் பண்ணும்போது போயிடுது, ஃபில்டர் பண்ணும்போது நிறையா வந்து என்ன சொல்கிறது இந்த டிடிஎஸ் லெவல் அப்படிங்கிறது வந்து ஓரளவு கொஞ்சம் அந்த சின்ன சின்ன கணக்கு தெரியாத அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு ஓரளவு டிடிஎஸ் வந்து கரெக்டான 500 லிமிட்டில் வந்துச்சு அப்படின்னா அதை திருப்பி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், டிடிஎஸ் மீட்டர் வச்சு போர்ட்டபிள் கண்டக்டிவ் மீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட பிஹெச் லெவல் 6.5-8.5 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிமிட் வந்து 500 இருந்துச்சு, 150-500 இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் நீங்கள் பிடிக்கலாம் சரிங்களா. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ பார்க்காம போய் பாருங்கள். ஸோ இன்னும் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், ஆர்ஓ பியூரிஃபையர் வந்து ஆர்ஓ பியூரிஃபையர் தான் நீங்கள் போகணும் அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணணும், என்ன சிஸ்டம் போகலாம் அதை பற்றி வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ, பை பை.